உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு இடத்தை இன்றைக்கு நாம் நிர்மாணம் செய்து அதிலே முதலிலே முதல் ஜும்மாவிலே நாம் அனைவரும் பங்கேற்றிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அன்னல பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹப்பல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, ஊர்களிலே அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான இடம் என்பது அல்லாஹ்வின் பள்ளிவாசல்கள் தான். அல்லாஹ் ஏன் இந்த பள்ளிவாசல்களை அவ்வளவு பிரியமானதாக, உலகத்தில் எவ்வளவோ இடம் இருக்கிற பொழுது, எவ்வளவோ கட்டிடங்கள் இருக்கிற பொழுது, இதைவிட அலங்காரமான, இதைவிட செலவு நிறைந்த, இதைவிட கவர்ச்சிகரமான பல்வேறு இடங்கள் இறைவனாலே படைக்கப்பட்டிருக்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய படைப்புகளோடு ஒப்பிடுகிற பொழுது, இந்த பள்ளிவாசலின் கட்டமைப்பு ஒன்றும் அவ்வளவு சிறந்ததாக உயர்ந்ததாக இருந்துவிடவே முடியாது. அல்லாஹ் படைத்திருக்கிற மனித படைப்போடு, அல்லாஹ் படைத்திருக்கிற இயற்கை வெளிகளோடு, இறைவன் படைத்திருக்கிற வானத்தோடு, பூமியோடு, நட்சத்திரங்களோடு ஒப்பிடுகிற பொழுது, இது ஒன்றும் கவர்ச்சிகரமான இடம் என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமுமே இல்லாத மனிதர்களால் கட்டப்படுகிற இந்த பள்ளிவாசலை அல்லாஹ் தனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய இடமாக ஏன் தேர்வு செய்து கொண்டான் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால், இதனுடைய கட்டிட அழகிற்காகவோ, கட்டிட நேர்த்திக்காகவோ, கட்டிடத்திற்காக செலவு செய்யப்பட்ட தொகைக்காகவோ, அதிலே இடப்பட்டிருக்கிற திட்டங்களுக்காகவோ அல்லாஹ் இதன் மீது நேசம் கொண்டதாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. மாறாக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் என்பது இந்த மனித குலத்தின் மீது நாம் வைத்திருக்கிற பேர் அன்பின் வெளிப்பாடு. இதனால் தான் அல்லாஹ் இதை நேசிக்கிறான். அல்லாஹ் ஏன் இந்த கட்டிடத்தை நேசிக்கிறான் என்று கேட்டால், இந்த கட்டிடங்கள் என்பது மனித குலத்தின் மீது நாம் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு. நம்முடைய உடலுக்குள்ள இருக்கிற உஷ்ணம் எப்படி கொப்பளங்களாக வெளிப்படுகிறதோ, வெளியில இருக்கிற உடல் கொப்பளங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற உஷ்ணத்தை வெளிப்படுத்துவதை போல, நம்முடைய உடலிலே இருக்கிற, உள்ளத்திலே இருக்கிற அன்பும் பிரியமும் ஒருவரை பார்க்கிற பொழுது புன் சிரிப்பாக, முக மலர்ச்சியாக எப்படி வெளிப்படுகிறதோ, அதுபோல இந்த பூமியிலே நிலைநாட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசல்கள் ஒவ்வொன்றுமே மனித குலத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அன்பை, ஒரு கருணையை, ஒரு நேசத்தை, ஒரு பாசத்தை வெளிப்படுத்துகிற அடையாள சின்னங்களாக இந்த பள்ளிவாசல்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளும் சிறப்புகளும் ஏராளம் ஏராளம். அன்னல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில சூரியன் மிக அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு பூமி செம்புத்திரையாக மாற்றப்பட்டு நீதி விசாரணைக்காக வேண்டி உலக மாந்தர்கள் எல்லாம் இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்பட இருக்கிற அந்த தருணத்தில், நிழலே இல்லாமல் மனிதர்கள் நிழலுக்காக நிழல் தேடி அலையக்கூடிய அந்த தருணத்தில், அல்லாஹ் சில மனிதர்களுக்கு தன்னுடைய நிழலின் கீழ் நிழல் கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்துகிறான். மசாஜித், அதிலே ஒரு மனிதர் யார் என்று கேட்டால், யாருடைய உள்ளம் எப்பொழுது பார்த்தாலும் பள்ளிவாசலோடே சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட மனிதருக்கும் அல்லாஹ் நிழல் இல்லாத அந்த நாளில் தன்னுடைய நிழல் கொடுத்து அவருக்கு அரவணைக்கிறான் என்று நபிகள் யாரும் சொல்கிறார்கள். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான சிறப்புகள் பள்ளிவாசல், பள்ளிவாசலோடு தொடர்பு, பள்ளிவாசலே நடைபெறுகிற பணிகள், பள்ளிவாசலுக்காக வேண்டி எடுத்து வைக்கப்படுகிற இட்டுக்கள், ஒவ்வொன்றிலும் சிறப்புகளை நபிகளார் வரிசைப்படுத்திக் கொண்டே போகிறார்கள். மன்பிலாரி சலாரிம் சலாத்தி பகதசலா, ஒரு தொழுகைக்கு பின்னர் இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற தருணம் எல்லாம் அல்லாஹ் அவருடைய பிழைகளை பொறுக்கிறான் என்கிறார்கள். பள்ளிவாசலுக்காக நீங்கள் காலடிகளை எடுத்து வைத்து நடக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய நன்மை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று நபிகளார் சொல்கிறார்கள். பள்ளிவாசலிலே கூடி அமர்கிற ஒரு கூட்டத்தை பற்றி நபிகளார் சொல்கிறார்கள், மஜித்தமாக கௌமும் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே கூடி அமர்ந்த ஒரு கூட்டம், எத்துணுன கிதாப் அல்லாஹி வைத்த தாரஸ் உணவு, அல்லாஹ்வின் வேதத்தை படித்து அதை பிறருக்கு படித்துக் கொடுக்கிற வேலையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் மீது அவர்களை மாணவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத் அவர்கள் மீது பொழிய ஆரம்பித்து விடுகிறது. சக்கீனத் என்கிற ஒரு பெரும் அமைதியை அந்த கூட்டத்தார் மீது அல்லாஹ் அருளி விடுகிறான். பள்ளிவாசலில் கூடி அமர்ந்து செய்கிற வழிபாட்டுக்காக இறைவன் கொடுக்கிற சிறப்பு என்று அனல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வர்ணிக்கிறார்கள். ஒரு மனிதர் பள்ளிக்கு வருகிறார், தொழுகிறார், தொழுகை முடித்து விட்டு ஒது முறியாமல் தொழுத இடத்திலேயே எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறார் அந்த தருணத்தில், தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய குடும்பத்தாரின் தேவைகளுக்காக அவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கிறாரோ இல்லையோ, ஆனால்
அவருடைய தேவைகளுக்காக அவருடைய பாவ மன்னிப்புக்காக ஒரு வானவரை நியமித்து இவரின் பாவங்களை மன்னித்துவிடு இறைவா என்று இவருக்காக நீங்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் ஒரு வானவரை பிரத்யேகமாக ஏற்பாடு செய்து விடுகிறான். யாருக்கு? பள்ளிவாசல இருந்து தொழுதுட்டு தொழுத இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகல. அதாவது அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அவருக்கு உது முடியல. உது முடியாமல் அதே இடத்துல அமர்ந்திருந்தால் நமக்காக இறைவன் ஒரு வானவரை ஏற்பாடு செய்கிறான். நபிகளார் சொல்லுகிற செய்தி இப்படி எண்ணற்ற பல செய்திகளை பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்ட மனிதர்களுக்கு இவ்வளவு சிறப்புகளும் இவ்வளவு உயர்வுகளும் இவ்வளவு நன்மைகளும் இருப்பதாக அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான் என்று கேட்டால், இந்த பள்ளிவாசல் வெறும் கட்டிடங்களால், வெறும் செங்கற்களால், வெறும் ஜல்லிக்கற்களால், வெறும் சிமெண்ட்களால், இது போன்ற அலங்கார பொருட்களால், மின்விசிறிகளால், விளக்குகளால், ஸ்பீக்கர்களால் அலங்கரிக்கப்பட்ட இடம் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எத்தனை பெரிய சிறப்பை கொடுக்கவே இல்லை. இது அல்லாஹ் படைத்த மனித குலத்தின் மீது மனிதர்கள் வைத்திருக்கிற நேசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாள சின்னமாக அல்லாஹ் இதை பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதை அப்படித்தான் பார்க்கிறான். அதனால்தான் இவ்வளவு பெரிய சிறப்புகள் இந்த பள்ளிவாசலுக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியானால் இதற்காகத்தான், மனித குலத்தின் மீது கொண்டிருக்கிற கருணையின் காரணமாகத்தான் இந்த பள்ளிவாசல்கள் சிறப்பு பெறுகிறது என்று சொன்னால், இங்கே நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு இஸ்லாமிய சமூக அமைப்பு அப்படின்னு சொன்னா பள்ளிவாசலை மையப்படுத்தி தான் இஸ்லாமிய சமூக அமைப்பு. பள்ளிவாசல் இல்லாம ஒரு இஸ்லாமிய சமூக அமைப்பே இல்லை. இஸ்லாமிய சமூக கட்டமைப்பு என்பது பள்ளிவாசல் இல்லாம கற்பனையே பண்ண முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல வாழ்ந்த காலம் வரைக்கும் ஒரு இஸ்லாமிய சமூக கட்டமைப்பை உருவாக்குகிற வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படவே இல்லை. ஏன்னா அவங்க இஸ்லாத்தை சொல்றதே பெரிய நெருக்கடியா இருந்துச்சு. முஸ்லீம் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதே ரொம்ப இக்கட்டான நெருக்கடியான ஒரு சூழலா இருந்துச்சு. சொன்னாலே அடிப்பாங்க, உதப்பாங்க. ஊர்ல தொல முடியல, இறைவனை வணங்க முடியல, மக்காவை விட்டு வெளியூர்களுக்கு ஹிஜ்ரத்து சென்று செய்ய வேண்டிய அபிசீனியா மாதிரியான தூரம் தொலைவு நாடுகளுக்கெல்லாம் பயணப்பட்டு போய் அல்லாவே வணங்க வேண்டிய நெருக்கடியில் இருந்த காரணத்தினால் ஒரு இஸ்லாமிய சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கான அவகாசமோ வாய்ப்போ நபிகளாருடைய முதல் 13 ஆண்டு கால மக்காவின் வாழ்க்கையில் கிடைக்கவே இல்லை. பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கிருந்து அவர்களை மதினாவிற்கு ஹிஜ்ரத்து செய்ய வைக்கிறான். அங்குதான் இஸ்லாமிய கட்டமைப்பை நபிகளால் உருவாக்குகிறார்கள். இஸ்லாமிய சமூகம்னா எப்படி? அது எதன் மீது நிறுவப்பட்டிருக்கிறது? அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன? சமூகத்துல பேண வேண்டிய ஒழுங்குகள் என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறு செய்தால் அதை சரி செய்வது எப்படி? பிறர் மீது நேசத்தை வெளிப்படுத்துவது எப்படி? பிறருக்கு உதவிகளை மேற்கொள்வது எப்படி? பிறரின் சங்கடங்களை தீர்த்து வைப்பது எப்படி? ஒரு சமூக வாழ்க்கைக்கான எல்லா பாடங்களும் எங்கே கற்றுத்தரப்பட்டது அப்படின்னா மதினாவில்தான் கற்றுத்தரப்பட்டது. இந்த மதினாவிலே கற்றுத்தரப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்து கற்றுத்தரப்பட்டது, எப்படி துவக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, நபிகளார் மதினாவுக்கு வந்தவுடனே செஞ்ச முதல் வேலை அல்லாவிற்காக ஒரு பள்ளிவாசலையை கட்டியதுதான். அது அங்கிருந்தா எல்லாமே ஆரம்பமாச்சு. அதுவும் சொல்ல போனா மதினாவுக்கு வந்த பிறகுன்னு சொல்றதை விட மதினாவுக்கு வருவதற்கு முன்னாடி அதுக்கு ரசூலுல்லாஹ் பிளான் போட்டாங்க. போன உடனே முதல்ல செய்ய வேண்டிய வேலை, நாம ஒரு பெரிய சமூக கட்டமைப்பை உண்டாக்க போறோம், உலகத்திற்கான இஸ்லாமிய முன்மாதிரி சமுதாயம் எது அப்படின்னு காட்ட போறோம் அப்படின்னா, காட்டு அங்க போய் எப்படி காட்டுறது அப்படிங்கறத அங்க உட்காந்து எங்க உட்காந்து மக்காவில உட்காந்தே ரசூலுல்லாஹ் யோசிச்சு அதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் மதினாவுக்கு வர்றாங்க. என்ன முன்னேற்பாடோடு வந்தாங்க? மக்காவிலிருந்து புறப்படுற நேரத்துல பள்ளிவாசலை கட்டுவதற்கு தேவைப்படுகிற பொருளாதாரத்தை எல்லாம் தான் சேகரித்து வைத்திருந்த, சம்பாதித்து வைத்திருந்த பணங்காசுகளை எல்லாம் பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டியே தன்னோடு கைகள் அள்ளி கொண்டு வருகிறார். மதினாவுக்கு வர்றாங்க, அவங்களுடைய ஒட்டகம் ஒரு இடத்துல வந்து நிக்குது. அந்த இடத்துலயே அல்லாவுடைய பள்ளி கட்டிடுவோம் முடிவு எடுக்கிறாங்க. உடனே அது யாருடைய இடம்னு கேட்கிறாங்க. ரெண்டு அனாதை சிறுவர்களுக்குரிய இடம்னு சொல்லப்படுகிறது. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பள்ளிவாசல் கட்டலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே தாராளமா வச்சுக்க, அன்பளிப்பா வச்சுக்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அன்பளிப்பா வாங்குறதெல்லாம் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய பள்ளி உலகத்திற்கே முன்மாதிரியான பள்ளி, ஒரு சமூக கட்டமைப்பை உலகத்திற்கு கற்றுத்தர போகிற பள்ளி, அப்படிப்பட்ட பெரும் பள்ளிகளை பெரும் நன்மைகளை கொள்ளையடிக்க போகிற ஒரு வாய்ப்பை நான் எப்படி இழக்க முடியும்? என்னுடைய சொந்த படத்திலே இந்த பள்ளிவாசலை கட்ட விரும்புகிறேன்னு காசு கொடுத்து இடத்தை வாங்கி நிலத்தை வாங்கி நபிகளார் தன்னுடைய சொந்த படத்திலே பள்ளி கட்டினார். பெரும்பாலும் உரைகள்ல பேசப்படும் பொழுது மஸ்ஜித் நபவியில பள்ளிவாசலை ஒட்டி ரசூலுல்லாஹ் தன்னுடைய வீட்டுக்கும் கொஞ்சம் இடம் ஒதுக்கிக்கிட்டாங்க அப்படின்னு பேசப்படுவது வழக்கம். ஏன்னா பள்ளிவாசலை ஒட்டிதான் ரசூலுல்லாஹ் வீடு இருந்துச்சு. ஆனா உண்மையில கரெக்டா வரலாற்று படிச்சோம்னா பள்ளிவாசலை ஒட்டி நபிகளாரின் வீடு கட்டப்படவில்லை. நபிகளாரின் வீட்டுல சொந்த படத்துல அவங்களுடைய சொந்த இடத்துல பள்ளிவாசலுக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்தார்கள் நபிகளாரின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல பள்ளிக்கு இடம் கொடுத்து இது பள்ளி அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டு ஒரு சின்ன பகுதியை தனக்காக வேண்டி ஒதுக்கிக்கிட்டான். சமீபத்தில் ஆந்திராவுக்கு செல்கிற ஒரு வாய்ப்பு, அங்கிருக்கிற பழங்குடி மக்களை, ஒரு மலை மேல இருக்கிற ஒரு கிராமத்துல அங்கிருக்கிற பழங்குடி மக்களை பற்றி அவர்களோடு உரையாடுகிற பேசுகிற ஒரு வாய்ப்பு. அங்க சில நம்முடைய சகோதரர்கள் அமர்ந்து அங்கு தாவா பணி செய்கிறார்கள், மார்க்கத்தை சொல்லுகிறார்கள், அதை கடைபிடிக்கிறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
அந்த மாதிரி பணி நடக்கக்கூடிய ஒரு பணி ஒரு பகுதி, மிகவும் ஆச்சரியமான ஒரு செய்தி. அங்க போனா அங்க ஒரு ஒரு குடும்பத்துல போய் சொல்றாங்க இஸ்லாத்திற்கு, அந்த அந்த மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நாகரிகம் போக்குவரத்து. நீங்க நம்ம உலகத்துல பாக்குற நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகம் அந்த உலகம் சம்மந்தமே கிடையாது. மலைவாழ் கிராமம், அவங்க நம்ம பயன்படுத்துற சாப்பிடற பொருட்களை சாப்பிடுறது இல்ல, நம்மள மாதிரி வாழ்றது இல்ல, நம்ம ஃபேனு கிடையாது, லைட்டு கிடையாது. அது மாதிரி பழங்காலம் கற்பனையில பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு சமூகம் அவங்க. அவங்க அங்க போய் உட்காந்து தாவா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பவும் நம்ம மக்கள் அங்க இருக்கிறாங்க, பேசுறாங்க. அதுல ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர்கிட்ட போய் இஸ்லாத்தை சொல்லி, சரி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போனா, அந்த சமுதாயத்துல சிலை வழிபாடுலாம் கிடையாது. பழங்குடியின மக்கள் அந்த அந்த குறிப்பிட்ட சமூகத்துல அவங்க எந்த கடவுளையும் வணங்குறது கிடையாது. கடவுள் நம்பிக்கைன்னு ஒண்ணு கிடையாது. சாமி அப்படி எதுவுமே அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. வருஷத்துல ஒரே ஒரு நாள் அவங்களுடைய வழிபாடு திருவிழான்னு சொன்னா, ஒரே ஒரு நாள் திருவிழா. அந்த திருவிழா கூட என்னன்னு கேட்டா, அந்த குறிப்பிட்ட நாள்ல ஒரு வெட்ட வெளியில அந்த சமுதாயத்து மக்கள் எல்லாம் ஒன்னா கூடி நிற்பாங்க. கூடி நின்று வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஒரு பாடல் ஒன்று படிப்பாங்க. அதான் அவங்களுடைய திருவிழா. அது என்ன பாட்டு அப்படின்னா, வேற ஒண்ணுமே இல்லை. நீதான் எங்களுக்கு மலைமொழியை செய்கிறாய், நீதான் எங்களுக்கு பூமியை விளைவிக்க செய்கிறாய், நீதான் எங்களுக்கு உடல் நன்மைகளை தந்திருக்கிறாய், நீதான் எங்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கிறாய், உனக்கே எல்லா புகழும். அவ்வளவுதான் முடிச்சு. அந்த நீ யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. யார பத்தி பேசுறோம், யார சொல்றோம், ஒண்ணுமே தெரியாது. கடவுள் என்கிற சொல்லு கூட அவங்களுக்கு புழக்கத்துல இருக்கா, என்ன அவங்களுடைய மொழியில இருக்கான்னு நமக்கு தெரியல. அந்த மொழிக்கு எடுத்து எழுத்து வடிவம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சமூகம். குரான் சொல்கிற சாபியின் அப்படின்னு குரான் ஒரு பிரிவினர் சொல்லப்படுறாங்க. தூதர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சிறை வணங்கிகள் இருக்கிறார்கள், நெருப்பு வணங்கிகள் இருக்கிறார்கள், பல்வேறு முன்னோர்களை வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள், ஏக இறைவனை வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில சாபியின் என்று சொல்லப்படுகிற யாரையும் வணங்காமல், யாரையும் வணங்கல, ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு போயிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாராருக்கும் அல்லாஹ் மறுமையில நன்மையை வச்சிருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லுகிற கிட்டத்தட்ட அந்த இலக்கணத்திற்கு முழுமையாக பொருந்தி போகிற ஒரு சமூகமாக அந்த சமூகம். அங்க போய் ஒரு வீட்டுல ஒருத்தர் இடத்துல சொல்றாங்க, அந்த பையன் இஸ்லாத்தை ஏத்துக்கிறான். அவன் போய் அவன் அண்ணன் இடத்துல சொல்றான், அந்த குடும்பம் இஸ்லாத்தை ஏத்துக்கு. ரெண்டு பேர் மூணு பேர் கொண்டு இருக்கிறேன் அந்த குடும்பம். அந்த வீட்டுக்கு நான் நேரடியாக போகிறேன். அப்ப அங்க போனதுக்கு பிறகு அவங்களுக்கு குர்ஆனை கத்துக் கொடுக்குறாங்க. எஸ்என்எல் குர்ஆன் கொண்டு வைக்கிறாங்க. அங்க கொண்டு போய் குர்ஆனுடைய அரபி மொழி குர்ஆனை கொண்டு போய் வச்சு, இதுதான் நம்முடைய வேதம், இதுதான் நம்ம படிக்கணும், இதுதான் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு அது தொழுகையை பத்தி கத்துத்தர்றாங்க. தொழுவதற்காக ஒரு இடம் உங்க வீட்டுல ஒதுக்கிங்க அப்படின்னு ஒரு சின்ன இடத்தை ஒதுக்க சொல்லி அவங்களுக்கான ஆலோசனைகள் அறிவியலாம் சொல்லி அவங்க கைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரெண்டு பேர் இருக்கிற அந்த வீட்டுல ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அந்த வீட்டுல கணவரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார், மனைவியும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப இது பள்ளி, இது தொழுகைக்கான இடம், இறைவனை வணங்குகிறோம். நம்மை படைத்த இறைவன், அவனுக்கு நாம் இது மாதிரி சுஜூது செய்வது நம்முடைய வாழ்வின் பிறப்பின் மிக முக்கியமான நோக்கம் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு புனிதமான திருமலை குர்ஆன் அவருடைய வீட்டிற்குள்ள நுழைந்ததற்கு பிறகு நாம இதுக்குன்னு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம், ஒரு பள்ளியை உண்டாக்குவோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, பள்ளியை தனியா எங்க போய் உண்டாக்க, நம்ம தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம். அந்த வீட்டுல ஒரு நாலு பேர் தெளிவு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்கிறோம். இதுக்காகவே புதுசா ஒரு இடம் வாங்கி கேட்டதெல்லாம் எதுக்கு, நாம இங்க இருக்கிற இந்த வீட்டையே பள்ளிவாசலா மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒப்புதல் கொடுத்து அவர்கள் இருக்கிற வீடு பள்ளிவாசலாக மாற்றப்படுகிறது. பள்ளிக்கு நாங்க அர்ப்பணிச்சிட்டோம்னு சொல்லிட்டு, பள்ளினா இந்த மாதிரி கட்டடம் தான் கிடையாது, இந்த சைட்ல ஒரு ஓலை தடுப்பு, இந்த சைட்ல ஒரு ஓலை தடுப்பு, மூணு பக்கத்துலயே ஒரு ஓலை தடுப்பு இருக்கிறது. அந்த ஓலை தடுப்பை தாண்டி கொஞ்சம் இடம் இருக்கிறது, மூணு பக்கம் போட்டு அது அதை தாண்டி கொஞ்சம் ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்கிறது, அவ்வளவுதான். இதுதான் அவங்களுடைய பள்ளிவாசல் அப்படி அவங்க வீடு. அந்த வீட்டையே பள்ளிக்காக கொடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரின்ட்டாங்க, அது வேலையை செய்யுங்கன்றாங்க. இவங்க தினசரி போறாங்க, ஓதி கொடுக்குறாங்க, தொழுது முறையை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 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 பணிகள் எல்லாம் அந்த இடத்துல வச்சு நடக்குது. ஆனால் அவர்கள் எங்கே தங்கி இருக்கிறாங்க, வீட்டை இங்க கொடுத்துட்டாங்க எங்கன்னு பார்த்தா, வீடு மேல கூரை வேயப்பட்ட மூன்று பக்கம் தடுக்கப்பட்ட இந்த பகுதியை அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நாங்க கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பக்கத்துல ஒரு பத்தடி பதினஞ்சு இடத்துல இடம் இருந்துச்சு. அதுல அவர்களுடைய சேலையை சுற்றிலும் ஒரு மறைப்பாக கட்டி கொண்டு, இது எங்களுக்கான வீடு. நம்ம எல்லாம் அல்ல அவங்களோட கம்பேர் பண்ணும்போது பொருளாதாரத்தை எல்லாம் கோடி மடங்கு பெருசா வச்சிருக்கோம். ஆனா அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் ஏற்படுத்தின அந்த தாக்கத்தை நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ் ஏற்படுத்தவே இல்லைதான், அதான் உண்மை. அதனுடைய புனித அதனுடைய உயர்வை அதனுடைய நன்மைகளை புரிந்து கொண்டதற்கு பிறகு தான் இருக்கிற இருப்பிடத்தை அல்லாஹ்வுடைய ஆலயம் என்று ஒதுக்கிவிட்டு தனக்கு இருப்பிடமே இல்லை, மேல இன்னும் சொல்லப்பட மேல ஒண்ணுமே இல்லை, வெட்டவெளி, மேல ஓபன் சைடு மட்டும் ஒரு சேலையை எடுத்து, ஒரு ரெண்டு சேலையை எடுத்து அதை ஒன்னோட ஒண்ணு முடிச்சு போட்டு ஒரு கம்பை வச்சு அந்த கம்பை சுத்தி அந்த சவுத்தை ஒட்டி அந்த அந்த
அந்த ஓலக்குடிசையை ஒட்டி அப்படியே ஒரு ஒரு மரப்பு மாதிரி கட்டிக்கொண்டு குளிர், கடுமையான மலை பிரதேசத்துல குளிர் நமக்கு எப்படி இருக்கும் தெரியும், கடும் குளிர் நேரத்துல கடும் வெயில் நேரத்துல திறந்த வெளியில இரவிலே படுக்கிறார்கள். இல்லங்க நீங்க உள்ள படுத்துங்க, இல்ல குடும்ப வாழ்க்கை எல்லாம் போக கூடாது, அதெல்லாம் எப்படி? இந்த சட்டமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படல, இந்த சட்டமே சொல்லிக் கொடுக்க, இன்னும் சொல்ல போனா அந்த சமூகத்துக்கு இப்படிப்பட்ட நாகரிகம் குறித்த எந்த செய்தியும் தெரியாது, ஒழுக்க வாழ்க்கையை பற்றிய எந்த எந்த எல்லைகளும் உங்களுக்கு கிடையாது. அங்க போய் நீங்க சாதாரணமா நின்னீங்கன்னா ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படியே போயிருவாங்க, அவ்வளவுதான், ரெண்டு பேரும் சேர்ந்து முடிஞ்சு, ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாசம் ஏதோ ஒரு பிரச்சனை, நான் இங்க வந்துருவாங்க, வேற எங்கேயோ பேர் போயிருவாங்க. ஒழுக்க வாழ்க்கை குறித்த எந்த கட்டுப்பாடுகளும் வரையறைகளும் உண்மை இல்லாதவங்க, அவங்களுக்கு சட்டம் இல்ல, ரூல்ஸ் இல்ல, உணர்வுகள் தான் தீர்மானிக்கிறது, பிள்ளைய வளர்க்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாரம் இல்ல, இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய சுமை, அவங்களுக்கு சுமையே கிடையாது அது, ஏன்னா கிடைக்கிறத அங்க இருந்து பிடிங்கி சாப்பிட போறாங்க, இங்க இருந்து பிடிங்கி திங்க போறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட சமூக அமைப்புல வந்தவங்க பள்ளிவாசலுடைய புனிதம் குறித்து வேறு எந்த பெரிய செய்திகளும் சொல்லப்படாத மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் எப்படி தன்னுடைய பள்ளியின் மகத்துவத்தை புரிய வைக்கிறான், குடும்ப வாழ்க்கை அப்படி இப்படிலாம் இருக்கு, அது எப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்கின ஒரு இடத்துல நாங்க செய்வது என்று எங்களுக்காக நாங்கள் இந்த இடத்தை வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி, இப்படியான மனிதர்கள் இன்றைக்கும் உலகத்திலே நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசலை உண்மையிலே நிஜமாகவே இந்த மனித குலத்தின் மீது கொண்ட பேர் அக்கறையின் பேர் அன்பின் பெரும் கருணையின் வெளிப்பாடாக இங்கிருந்து செய்யப்படுகிற செயல், இந்த கட்டடங்களால் சிறப்பு பெறவில்லை, இங்கே போடப்படுகிற திட்டங்கள், இங்கிருந்து செயல்படுத்தப்படுகிற செயல்முறைகள், இங்கிருந்து நடத்தப்படுகிற காரியங்கள், அதுதான் அல்லாஹ்விற்கு பிரியத்தை கொடுக்கிறது. அது என்ன என்று கேட்டால், மனித குலத்திற்கு நன்மை தருகிற எல்லாம் இங்கிருந்து நடக்கும், அவ்வளவுதான். எதெல்லாம் மனித குலத்துக்கு நன்மை எல்லாத்தையும் செய்யும். ஆனா இன்னைக்கு நாம அப்படியே வச்சிருக்கோம் பள்ளிவாசல, பள்ளிவாசல் குறித்து புதிதாக அறிமுகமாகிறவர்கள் பள்ளியை அவ்வளவு உயரத்திலே பார்க்கிறார்கள், ஆனால் பள்ளிவாசலோடே பிறந்து பள்ளிவாசலோடே வாழ்ந்து பள்ளிவாசலுடைய இயல்பான வாழ்வின் ஒரு அங்கமாக மாறி போயிருக்கிற முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு பள்ளிவாசலை மனித குலத்தின் விடுதலைக்காக, மனித குலத்தின் முன்னேற்றத்திற்காக, மனித குலத்தின் மாண்பிற்காகத்தான் பயன்படுத்துகிறதா, அல்லது வெறுமனே நிமிர்ந்து குனிந்து சுஜூது செய்து சலாம் கொடுத்து விட்டு செல்லுகிற வெறும் தொழுகைக்காக மட்டும் பயன்படுத்துகிறது? இன்னைக்கு நம்முடைய பள்ளிவாசல் எதுக்கு பயன்படுத்தப்படுது யோசிங்க, அது பேசப்பட்டு கொண்டே இருக்கும். நீண்ட நெடியில் ஆரம்பத்தில் உண்டாக்கிய மக்கள் எல்லாம் நல்ல நோக்கத்துக்கு தான் உண்டாக்குனாங்க, தொழுகைக்காக வழிபாட்டுக்காக மட்டுமில்ல, எல்லா நன்மைகளும் இங்க நடக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா காலப்போக்கில் அதை நிர்வாகம் செய்யக்கூடிய மக்கள், அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள், அவங்களிடத்துல விழிப்புணர்ச்சி இல்லாம பள்ளிவாசல் வாங்க சொல்றதுக்கு, பள்ளிவாசல் தொழுது நடத்துறதுக்கு, பள்ளிவாசல் மக்தப் மதரசாவுக்கு பள்ளிவாசல்ல போய் கேட்டோம்னா திருமணத்துக்கு தப்தர் தருவாங்க, பள்ளிவாசல எழுதி கொடுத்தா ஜனாசாவுக்கு கபரில் அடக்கப்படுறதுக்கு இடம் கொடுப்பாங்க, இவ்வளவுதான் பள்ளிவாசல். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பள்ளிவாசல், அல்லாஹ் எதையெல்லாம் நன்மைன்னு சொன்னானோ ரசூலுல்லாஹ் செஞ்ச எல்லா நன்மைகளும் பள்ளிவாசல்ல தான். அந்த திட்டம் நபிகளார் தடுத்து எதிர்த்து நின்று போராடிய எல்லா தீமைகளுக்குமான திட்டங்களும் பள்ளிவாசல் தான். சமூகத்தின் கல்விக்காக, சமூகத்தின் ஆரோக்கியத்திற்காக, சமூகத்தின் பொருளாதாரத்திற்காக, சமூகத்தின் ஆன்மீக சிந்தனைக்காக, சமூகத்தின் அரசியலுக்காக என்ன என்ன எல்லாம் நன்மை இருக்குதோ எல்லாம் இங்க பேசப்படுறது, இங்க செயல்படுத்தப்படும். அதெல்லாம் இல்ல, இதுவும் 10-11 தொழுவதற்கு தான் அப்படின்னா அதுக்கு சுத்தி எத்தனையோ பள்ளிகள் இருக்கு, எங்கேயோ போய் தொழுக வேண்டியதான், புதுசு புதுசா முளைக்க வேண்டிய, கட்ட வேண்டிய, கட்டாயப்படுத்த வேண்டிய, உருவாக்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. ஆனால் இந்த இடத்தில் இன்றைக்கு நாம் உருவாக்கி இருக்கிற இந்த உன்னதமான ஒரு பணி, இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணியாக, இறைவன் விரும்புகிற பேரன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை சுத்தி இருக்கிற மக்களுக்கு நன்மையாக இதை ஆக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஆக்கிறதுக்கு இங்க இருக்கிற நிர்வாகிகள் ட்ரை பண்ணுங்க, அதுக்காக முயற்சி எடுங்க, அதற்கான திட்டங்களை போடுங்க. குறிப்பாக இந்த பள்ளிக்கு வரக்கூடிய தூரத்திலே இருக்கிற, இதை பயன்படுத்துகிற தொலைவிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. எனக்கு என்னன்னு இருந்துடாதீங்க, ஒரு பொறுப்புணர்ச்சி, முஸ்லீம் என்பவன் பொறுப்புணர்ச்சி அவனுக்கு கண்டிப்பா இருந்தே ஆகும். நம்ம பகுதியில, நம்ம ஏரியாவில, நம்ம தெருவுல, நமக்கு அருகாமையில ஒன்று இருக்காவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி 100% பயன்படுத்தி 100 முழுமையான நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு உங்களுடைய ஆலோசனைகளை, உங்களுடைய அறிவுரைகளை, உங்களுடைய எச்சரிக்கைகளை, எல்லா மனம் ஆச்சரியங்களையும் கடந்து, இயக்க வேறுபாடுகளையெல்லாம் கடந்து, உண்மையிலே இதை சொல்வது என்பது வெட்ககரமான வார்த்தை. இந்த இயக்க வேறுபாடு இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தில் இயக்கங்கள் ஏன் உருவானது? இஸ்லாத்தை நிலைநாட்டேன், இஸ்லாமிய சகோதரத்துவத்தை நிலைப்படுத்த, இஸ்லாமியர்களை முன்னேற்ற,
இஸ்லாமியர்களை பக்குவப்படுத்த, இஸ்லாமியர்களுக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்க, இஸ்லாமியர்களுக்கு அரசியலை போதிக்க, இஸ்லாமியர்களின் வாழ்வின் மேம்பாட்டுக்காக. ஆனால் அது இஸ்லாமியர்களுக்குள்ளே சண்டைகளுக்கு, சச்சரவுகளுக்கு, பிணக்குகளுக்கு, ஒருவரையொரு குறை சொல்லி அடித்துக் கொள்வதற்கு காரணமாக அந்த இயக்கங்களே மாறி போய் இன்னைக்கு இயக்க வேறுபாடு இயக்கத்தை விட்டு வெளியே வந்து என்று போதிக்க வேண்டிய இயக்கம் அந்த இயக்கம் இந்த இயக்கம் பார்க்காத இதைவிட கேவலமான ஒண்ணு முஸ்லீம் அமைப்புக்கு வேற ஒண்ணுமே இல்லை. உன் இயக்கத்தை நீ பாரு, என் இயக்கத்தை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும்? நான் என் இயக்கத்தை பார்த்தா நான் அதுக்குள்ள இஸ்லாத்தை பாக்குறேன், நீங்க உங்க இயக்கத்தை பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நீங்க இஸ்லாத்தை பாக்குறீங்க. இஸ்லாத்தை பார்த்தா இயக்கத்தை பார்க்காதன்னு சொல்ல வேண்டிய தேவை இருந்துச்சு. இப்ப நம்ம சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இயக்கத்தை பாக்குறது இஸ்லாத்தை பாக்கல, இஸ்லாத்தை பாக்குறது இயக்கத்தை பார்க்க. என் இயக்கம் பெருசு, அதுக்காக வேண்டி பிற இயக்கத்தை மட்டுப்படுத்தி குறை சொல்லி திட்டி ஏசி விமர்சனம் செய்து சமூகத்திற்குள்ளே பிளவுகளை உண்டாக்கி அது அது அவங்க பள்ளியாசை, இது இவங்க பள்ளியாசை. கருணையின் வெளிப்பாடாக அடையாள சின்னமாக இருக்கிற பள்ளிவாசல்கள் வெறுப்பின் வெளிப்பாடாக, அன்பை போதித்து அன்பை வளர்த்து அறம் செய்ய வேண்டிய இடமாக இருக்கிற பள்ளிவாசல்கள் கோபத்தையும் வெறுப்பையும் சமூக பிளவையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் உருவாக்குகிற ஜும்மா மேடைகளாக. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கிற இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செய்ய வேண்டிய பணிகளை செய்துவிட்டு பொறுப்பை இந்த சமூகத்தின் தலையிலே சுமத்தி விட்டு போனதை போல, இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிற உங்கள் தலைகளில் நாங்கள் ஒரு பொறுப்பை தருகிறோம். இந்த இடத்தை இஸ்லாத்தின் நிழலில், இஸ்லாமிய நம்பிக்கையின்படி அல்லாஹ் விரும்புகிற அல்லாஹ்வின் ஆலயமாகவே, எந்த அமைப்பின் ஆலயமாக அல்ல, நிஜமாகவே அல்லாஹ்வின் பேருக்கு அல்லாஹ்வின் ஆலயம் போர்டு போட்டுக்கிறது இல்லை, நிஜமாகவே அல்லாஹ்வின் ஆலயமாக இதை வழிநடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு, இதை பயன்படுத்துகிற தூரத்திலே இருக்கிற உங்களுக்கு தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மனதார ஏற்று அதற்காக உங்களுடைய பங்களிப்புகளை செய்து, பங்களிப்பு என்பது வெறும் பொருளாதார பங்களிப்பை பற்றி நான் பேசவில்லை, உங்களுடைய சிந்தனை பங்களிப்பு, உங்களுடைய சுட்டி காட்டுகிற பங்களிப்பு, உங்களுடைய தட்டி கேட்கிற பங்களிப்பு, குற்றங்களை பார்த்த உடனே சகித்துக் கொள்ளாமல் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று வெகுண்டெழுகிற பங்களிப்பு, நன்மைகளை செய்கிற பொழுது அதை ஊக்கப்படுத்துகிற பங்களிப்பு என்று சொல்லி அத்தனை பேருமாக சேர்ந்து அல்லாஹ் விரும்பிய இந்த பள்ளிவாசலை நம் அனைவரும் விரும்புகிற ஒரு இடமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. அதற்காக இந்த முதல் நாளிலே, முதல் ஜும்மாவிலே நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அனல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் பட்டியலில் ஆகச் சிறந்த இறை தூதராக நமக்கு கற்றுத்தரப்படுகிற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்காக பள்ளிவாசலை நிர்மாணித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்திய பிரார்த்தனைகளை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. நாம் அனைவரும் உரத்து சொல்ல வேண்டிய, மனதிற்குள்ளே சொல்ல வேண்டிய, ரகசியமாக சொல்ல வேண்டிய, அல்லாஹ்விடத்திலே தனிப்பட்ட முறையிலே உரையாடி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பிரார்த்தனைகளில் ஒன்று பள்ளிவாசலை நிர்மாணித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், இப்ராஹீமும் இஸ்மாயிலும் காபத்துல்லா என்கிற இறைவனின் ஆலயத்தை நிர்மாணித்து அதனுடைய அடித்தளத்தை உயர்த்தி விட்ட பொழுது கைகளை ஏந்தி ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமியோல் அலியும், எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக, நீ செவியேற்பவனாகவும் நீ அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்று இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். நாம் செய்திருக்கிற இந்த பணியை அல்லாஹ் நம்மிடத்திலே இருந்து செய்ததை ஏற்க வேண்டும், இனிமேல் செய்ய போவதையும் ஏற்க வேண்டும். அதற்காக தூய உள்ளம் நம் அனைவருக்கும் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அத்தனை மக்களும் பிரார்த்தியுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நன்மையாக நம் அனைவருக்கும் ஆக்கி தந்துருவானாக. வாக்குறுதாவான